உண்டாகிறதுனா என்னன்னா அலைனிங் வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானோடு அலைன் பண்றது, ஒரே நேர் கோட்டில் வருவதுதான் மனம் புதிதாகிறது. மனம் புதிதாகிறதுனா அவர் ஒரு பேஜ்ல இருக்காருன்னா வி ஆர் இன் த சேம் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் நானும் ஒரே காரியத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம், ஒரே காரியத்தை தான் சிந்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப மனம் புதிதாகிறதுனா என்ன, பரிசுத்த ஆவியானவர் எதை சிந்தித்து கொண்டு இருக்காரோ அந்த சிந்தனைக்கு நேராக என் மனதை நேர்படுத்துவதுதான் மனம் புதிதாகுவது. இது வேதம் தரும், இது ஆவிக்குரிய அர்த்தமா இருந்தாலும் இது ரொம்ப பிராக்டிக்கலா இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா, நம்ம மனம் லிமிட்டட் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. நம்ம மனசுன்னு சொல்றது ஒரு குட்டி இடம், நம்ம மனசுடைய கேப்பபிலிட்டி ஒரு லிமிட்டட் கேப்பபிலிட்டி தான், அதோடைய கெப்பாசிட்டி கம்மி, அதோடைய ரேம் கம்மி, அதோடைய ப்ராசஸர் கம்மி, இதில் எல்லாமே லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஆனால் கிளவுட் ஸ்பேஸ்னால் வெப் வந்து, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபோன் தான் உங்களுடைய மனம்னு வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டு வந்து இதுக்கு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கு, இதுல லிமிட்டடான காரியத்தை தான் பண்ண முடிகிறது. The moment I connect this with wireless network, ஒரு வைஃபையோடு இது கனெக்ட் பண்ணும்போது இதனுடைய பாசிபிலிட்டி என்ன ஆகுது, கூடாயிருது. இது எண்ணற்ற இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டியை கொடுக்குது. நம்ம கையில் இருக்கிற மொபைல் வெறும் காலிங்காக மாத்திரம் தான் பயன்படுத்தலாம்னு நினச்சிருந்தா இன்டர்நெட்டுன்னு ஒன்று வந்துச்சு, என்ன ஆச்சு, இப்போ வீட்டில் இப்போ வந்துருச்சு ஸ்மார்ட் திங்ஸ்னு வந்துருச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி விட்டு போனீங்க, உங்கள் கதவை மொபைல்லேருந்து திறக்கலாம். அவன் ஃபேன் சுவிட்சை இதுலேருந்து போட ஆரம்பிச்சிட்டான், இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டான், வீட்டில் ஏசியை மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணிட்டான், தண்ணி வரணும்னா மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணிட்டான், கிச்சனில் ஸ்டவ் மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மொபைல்லேருந்து சகலத்தை இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னென்னதுன்னா வரப்போதும். புது டெக்னாலஜின்னு வந்தாலே ஒன்றும் என்ன வந்துடும், 666 கையில் சிப்பு வச்சுட்டான், நெத்தியில் சிப்பு வச்சுட்டான்னு வந்துடும். நெத்தியில் சிப்பு கையில் சிப்போட உங்கள் தொலைபேசி இருக்கு பாருங்கள், உங்கள் கைபேசி இதை மாதிரி ஒரு சிப்பு எங்கேயுமே, இது பயங்கர சிப்பு, கையில் சிப்பு இருக்கு, டேஞ்சரஸ். இதனுடைய ஹிஸ்ட்ரி எங்கே போனீங்கன்னு சொல்லும், எந்த தெருவில் இருக்கீங்கன்னு சொல்லும், இப்போ ரொம்ப அவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஏன் இதெல்லாம் அட்வான்ஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா, இது இதை விட இன்னொரு நெட்ஒர்க்கோடு, அதிக கெப்பாசிட்டி உள்ள நெட்ஒர்க்கோடு என்ன பண்ணுது, கனெக்ட் ஆகுது. இதை மாதிரி தான் நம்ம மைண்டு, நம்ம மைண்டு லிமிட்டாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் பண்ணும்போது நம்ம டைரக்ட் இன் லைன் வித் டிவைன் விஸ்டம், நேரடியாக தேவனுடைய ஞானத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம லைஃப்ல ரெனியூவல் ஆஃப் த மைண்ட் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் ஆகி மாறிவிடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எதை சிந்திக்கிறாரோ அதே பேஜில் அதே இடத்துல நானும் இருந்து அதை சிந்திக்க தொடங்கும் போது நம்ம மைண்டு ஈஸியாக ரெனியூ ஆகப்படுகிறது.